திராவிட இயக்க இலக்கிய இயல் என்ற தலைப்பு. திராவிட இயக்க இலக்கியம் என்றால் என்ன? இன்று அது திராவிட இயக்க இலக்கியம் என்று ஒன்று இருக்கிறதா? இந்த திராவிட இயக்க இலக்கியத்தை உருவாக்கியவர்கள் யார்? அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இருப்பவர்கள் யார்? திராவிட இயக்க இலக்கியத்தினுடைய தேவை இப்பொழுது இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. பல மேதைகள், அறிவாளிகள், நவீன இலக்கிய சிற்பிகள் எல்லாம் திராவிட இலக்கியம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், தொடர்ந்து நான் திராவிட இயக்க எழுத்தாளன் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நான் சாகிற வரை திராவிட இயக்க எழுத்தாளனாக மட்டுமே இருப்பேன், திராவிட இயக்க எழுத்தாளனாக மட்டுமே சாவேன் என்று பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அதே வார்த்தை இந்த இடத்திலும் நான் சொல்கிறேன். அதற்கு காரணம் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் 2000 ஆண்டுகால பெருமைமிக்க தமிழ் சமூகம், கலாச்சாரமிக்க தமிழ் சமூகம், பண்பாடு மிக்க தமிழ் சமூகம், அறிவுமிக்க தமிழ் சமூகம் என்று நம்மால் வர்ணிக்கப்படுகிற இந்த தமிழ் சமூகம்தான், அல்லது இப்போது கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய 3000 ஆண்டுகாலம் நம்முடைய தமிழ் மொழியினுடைய வயது அங்கே இருக்கிறது என்று சொன்னாலும், இப்போ 3000 ஆண்டுகால தமிழ் சமூகத்தினுடைய பெருமை என்னவென்றால், இல்லை தஞ்சை பெரிய கோயில் மிகப்பெரிய உலகத்திற்கு தமிழ் அடையாளமாக விளங்குகிறது என்று சொன்னால், அல்லது சோழர்கள் அல்லது சேரர்கள் இவர்களெல்லாம் பெருமைமிக்கவர்கள் என்று சொன்னார்கள், சொல்கிறார்கள். ஆனால் அந்த கோயிலுக்குள் நான் போகக்கூடாது என்று சொன்னவர்களும் அவர்கள்தான். முதன் முதலாக நான் வந்து ஒரு கோயிலுக்குள் செல்லலாம், ஒரு பொது பாதையில் நடக்கலாம், ஒரு பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கலாம், அல்ல தண்ணீர் எடுக்க வேண்டும், எடுத்தே ஆக வேண்டும், பொது பாதையில் நடந்தே ஆக வேண்டும், பொது கோயில்கள் சென்றே ஆக வேண்டும் என்று எனக்காக குரல் கொடுத்த இயக்கம் இந்த 3600 ஆண்டுகாலத்தில் திராவிட இயக்கம்தான். அதனால் நான் திராவிட இயக்க எழுத்தாளன். நான் படிக்க வேண்டும் என்று கவலைப்பட்ட இயக்கம், நான் சிந்திக்க வேண்டும் என்று கவலைப்பட்ட இயக்கம், நான் யோசிக்க வேண்டும் என்று கவலைப்பட்ட இயக்கம், நான் துண்டு போட வேண்டும், வேட்டி கட்ட வேண்டும், செருப்பு போட வேண்டும் என்று கவலைப்பட்ட, அதுக்காக பேசிய, போராடிய இயக்கத்தினுடைய எழுத்தாளனாக இருப்பதில் எனக்கு எப்படி சிறுமை ஏற்பட முடியும்? ஆகவே இங்கு இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்து திராவிட இயக்கத்துக்கு கடுமைப்பட்டவர்கள் தான், திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான். ஏனென்றால் நீங்கள் எழுத வேண்டும், பேச வேண்டும் என்று பேசி எழுதி உங்களுக்கு எடுத்துக்காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம்தான். நீங்கள் இடையிலே 1910 என்னவாக இருந்தது தமிழ் உரைநடை இலக்கியம், 1930-40களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஆங்கில படிப்பை படித்து ஆங்கிலத்தில் இலக்கியம் தான் எல்லாம் இருக்கிறது, தமிழ் இலக்கியத்தில் ஒன்றுமே இல்லை, திராவிட இயக்க எழுத்துக்கள் எல்லாம் வந்து வெறும் மேடை பேச்சுகள், வெறும் வர்ணனைகள் என்று கூறியவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்டவர்கள், ஒரு 50 பேர் அல்லது 100 பேர் கொண்ட ஒரு குழு, அந்த குழு உருவாக்கியது தான் திராவிட இயக்க இலக்கியம் என்று ஒன்று இல்லை என்ற ஒரு கற்பிதம். அந்த கற்பிதை தான் இன்று தொடர்ந்து வருகிற நவீன இலக்கியவாதிகள் என்பவர்கள் எல்லாம் சொல்லி அதை நிலைநிறுத்த முற்படுகிறார்கள். நான் சவால் விட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் திராவிட இயக்கத்தினுடைய அறிவின் தொடர்ச்சி, திராவிட இயக்க சிந்தனை மரபின் தொடர்ச்சி நான் இப்போ எழுதி கொண்டிருக்கிறேன். இது திராவிட இயக்கத்தினுடைய இலக்கியம்தான். என்னுடைய எழுத்தை தோர்த்து காட்டு, அப்போது திராவிட இயக்க இலக்கியம் 2022 என்று நீ நிரூபி என்ற ஒரு கோரிக்கையை நான் பல இடங்களில் சொல்கிறேன். என்னுடைய எழுத்து இலக்கியம் இல்லை என்று சொல்கிறேன். பல பேர் சொல்கிறான், எழுத்தாளர் எதுக்கு திமுக வெட்டி கட்டிருக்க, திமுக வெட்டி கட்டலாம், உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் எழுத்து எழுத்தாக இருக்கிறதா, இலக்கியமாக இருக்கிறதா, சமூகத்தை பேசுகிறதா, அது நேர்மையாக இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமானது. அது எல்லாமே நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், நான் என்ன அரசியலில் இருக்கேன். இப்போ இலக்கியம்ங்கிறதே அரசியல் தான், பேசுறதுங்கிறதே ஒரு அரசியல் தான், எழுதுறதுங்கிறதே அரசியல் தான். பல மேதைகள், அறிவாளிகள், நவீன இலக்கியவாதிகள் எல்லாம் என்ன சொல்கிறேன், என்னுடைய எழுத்தில் அரசியலே கிடையாதுன்னு சொல்கிறேன். அரசியலே உன் எழுத்துலன்னா நீ எழுத்தாளரே இல்லைங்கிறத என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ திராவிட இயக்கம் வந்து செஞ்ச அந்த இலக்கியம் செஞ்சது எனக்கு ஒரு எழுத்தாளராக, அதற்கு முன்பு திராவிட இயக்க இலக்கியங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பு, எழுதுவதற்கு முன்பு தமிழ் இலக்கியங்களில் யார் கதாநாயகனாக கதாநாயகி இருந்தது? அங்கே தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த நாவல்களில், கதைகளில், சிறுகதைகளில் என்ன விதமான இடத்தை பெற்றிருந்தார்கள்? தோட்டியாக இருந்தார்கள், கூட்டுறவர்களாக இருந்தார்கள், ஏவலராக இருந்தார்கள். திராவிட இயக்க இலக்கியம் வந்த பிறகுதான்
அனைத்து பிரிவு மக்களும் அந்த கதையினுடைய நாயகர்களாக நாயகிகளாக இடம்பெற்றார்கள். இலக்கியத்தில் ஜனநாயகத்தன்மையை கொண்டு வந்ததே வந்து, எழுத்தில் ஒரு ஜனநாயகத்தன்மையை கொண்டு வந்ததே வந்து திராவிட இயக்கம் தான் என்பதை மறந்துவிட்டு எல்லோரும் பேசுகிறார்கள். நான் இங்கே திராவிட இயக்க எழுத்தினுடைய வலிமை என்னவாக இருந்தது, அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, ஒரு எழுத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? இந்த சமூகத்தில் சில சீர்கேடுகள் இருக்குது, இழிவுகள் இருக்குது, இந்த இழிவுகள் போக்கப்பட வேண்டும், இந்த அசிங்கங்கள் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம்தான். அந்த நோக்கத்திற்காக எழுதப்படுகின்ற இலக்கியங்கள் எப்படி வந்து பிரச்சார இலக்கியமாக இருக்கும்? எழுத்துங்கிறதே பிரச்சாரம்தான். நீ ஒருத்தன் கருத்து சொல்லணுங்கிற முடிவு பண்ணுற இல்லையா, அந்த முடிவே வந்து பிரச்சாரம்தான். இது பிரச்சார இலக்கியம் அப்படின்ற பிரச்சாரம் இல்லாத நீங்கள் எல்லாத்துக்கும் போய் 1000 காப்பி விற்கலன்னு கவலைப்படுறீங்க, 2000 காப்பி விற்கலன்னு கவலைப்படுறீங்க. அப்போது உன்னுடைய எழுத்து வந்து பிரச்சாரமாக போக வேண்டும் என்று ஆசை இருக்குது, ஆனால் பிரச்சார இலக்கியம்னு சொல்கிறீங்க. ஸோ இதல்ல, திராவிட இயக்க எழுத்தினுடைய பாதிப்பு இல்லாமல் இந்த நூற்றாண்டு எழுத்தாளர்கள் தமிழில் இருக்க முடியவே முடியாது, ஒரு ஆள் கூட கிடையாது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் திராவிட இயக்க எழுத்தினுடைய பாதிப்பு என்னிடம் இல்லை, திராவிட இயக்க பேச்சினுடைய பாதிப்பு என்னிடம் இல்லை, திராவிட இயக்க சினிமாவினுடைய பாதிப்பு என்னிடம் இல்லை, திராவிட இயக்க நாடகத்தினுடைய பாதிப்பு என்னிடம் இல்லை என்று சொல்கிற ஒரே ஒரு தமிழ் எழுத்தாளரை இன்று காட்ட முடியாது. அவர் வரட்டும், அவர்கிட்ட பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படிலாம் சொல்லவே முடியாது. எப்படி ஒரு மொழி இல்லாமல் இருக்க முடியும்? 1900 இருக்கும்போது 1950 ஒரு இலக்கியம் வருது, 50 பின்னாடி 70 ஒரு இலக்கியம் வருது, 70 பின்னாடி வந்து 2000 வருது. நீங்கள் உரைநடை இலக்கியத்தில் வரும்போது 1920-40 என்ன விதமான இலக்கியங்கிறது, அந்த எழுத்தை நீங்கள் படித்து பாருங்கள். உண்மையிலே இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளரோட அவங்க வந்து மிகச்சிறந்த நல்ல தமிழ் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கருத்தில் எந்த விதமான பிழையும் இருக்காது, வாக்கிய பிழை இருக்காது, ஒற்றுப்பிழை இருக்காது. இன்றைக்கி 2023 எழுதக்கூடிய எழுத்தாளருடைய எழுத்தை படித்து பாருங்கள், எவ்வளோ வாக்கிய பிழைகள் இருக்குது, எவ்வளோ ஒற்றுப்பிழைகள், படிக்கவே முடியாது, பைத்தியம் முடிக்கும். கேட்டால் நவீன இலக்கியவாதின்றான், அவர் பிரச்சார இலக்கியவாதின்றான். ஸோ நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள் அப்படின்னு கேட்குறது தான். திராவிட இயக்க எழுத்தாளருடைய எழுத்து இன்றைக்கி வந்து எப்படி வலிமையானது இருக்குது, இன்றைக்கி நினைவு கொள்ளப்படுது. பராசக்தியில் வரக்கூடிய ஒரு வசனம் இன்றைக்கி எல்லாருக்கூட நினைவில் இருக்குது. பராசக்தி என்றைக்கிடா பேசினா அப்படின்ற ஒரு வசனம், அது ரொம்ப எளிய வசனங்கள் தான். 2000 இலக்கிய மறைவில் இப்படி ஒரு கேள்வி எழுந்தது முதன் முதலாக. அண்ணாவனுடைய சிவாஜி கண்டன ராஜ்யத்துக்கு எதிராக அதை விட வல்லமையான ஒரு நாடகம் எழுதப்பட முடியுமா? அதனுடைய மொழியில் உங்களால் கருத்து சொல்ல குழப்பம் சொல்ல முடியுமா? அதனுடைய கட்டமைப்பில் கருத்து சொல்ல முடியுமா, குழப்பம் சொல்ல முடியுமா? ரொம்ப வலிமையான ஒரு நாடகம், நீங்கள் இன்றைக்கும் படிக்க முடியும். அதனுடைய தேவை இன்றைக்கும் ஏற்பட்டிருக்கு. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், நீங்கள் ஒவ்வொரு வசனமும் உங்களுடைய மண்டையில் கல்லால் அடிக்கிற மாதிரி எழுதப்பட்ட வசனங்கள். அதே போன்று இருக்கக்கூடிய நாடகங்களை நீங்கள் திராவிட இயக்க நாடகங்களை படித்து பாருங்கள், திராவிட இயக்க சிறுகதை எழுத்தாளர்களை படித்து பாருங்கள், திராவிட இயக்க சினிமா கதவசன ஆட்களை படித்து பாருங்கள். அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இன்றைக்கு நவீன இலக்கியவாதிகள் என்பதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. சுய பிரபலம், சுய மோகங்கிறது தவிர எனக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை, உண்மையிலே நான் இந்த சமூகத்திற்கு இந்த விஷயத்தை கடுமையாக கண்டிக்கிறேன். இந்த அரசனுடைய நடவடிக்கை நான் கடுமையாக கண்டிக்கிறேன், மாநில அரசனுடைய நடவடிக்கை கண்டிக்கிறேன், மத்திய அரசனுடைய நடவடிக்கை நான் கண்டிக்கிறேன். அதுக்காக அந்த கதை எதுக்குன்னு சொல்ல முடியுமா? யாராவது இன்றைக்கி வந்து தீண்டாமைக்கு எதிராக ஒரு கதை எழுதுறாங்களா? கோயிலில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை பற்றி நீங்கள் கதை எழுதப்படுதா? இல்லை தேர்தல்கள் பற்றி, முறைகேடுகள் பற்றி வாயால் பேசிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி ஒரு இலக்கியமாக ஒரு சிறுகதை எழுதப்பட்டிருக்கா, ஒரு நாவல் எழுதப்பட்டிருக்கா? ஏன்னா இங்கே இல்லை, உங்களுடைய நாவல்களில் சிறுகதைகளில் தமிழக அரசியல் அல்லது இந்திய அரசியல் எங்கேயாவது இடம்பெற்றிருக்கா? அது என்ன இலக்கியம் இது? நவீன இலக்கியம் என்பது என்ன? சாரமற்ற இலக்கியமாக இருக்கிறது. அரசியல் பேச மாட்டீங்க, அரசியல் இல்லாமல் என்ன இருக்குங்க? நீங்கள் நடக்கிற ரோடு அரசியலாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அரசியலாக இருக்குது, நீங்கள் கும்புற சாமி அரசியலாக இருக்குது, நீங்கள் படிக்கிற புத்தகம் அரசியலாக இருக்குது, நீங்கள் பேசக்கூடிய டிவி அரசியலாக இருக்குது. எது அரசியல் இல்லை, எல்லாமே அரசியலாக தான் இருக்கு. இங்கே இலக்கியத்தினுடைய நோக்கம் வந்து அரசு எங்கெல்லாம் தவறு செய்கிறது அதை சுட்டி காட்டுவது, சமூகத்தில் எங்கெல்லாம் இழிவுகள் இருக்குது அதை சுட்டி காட்டுறது, இதுதான் ஏற்கனவே இலக்கியமாக இருந்திருக்கு. ஆகவே திராவிட இயக்க எழுத்தாளருடைய சிறுகதைகளை மட்டும் நான் சில பேர் மட்டும் நான் சொல்கிறேன். குறிப்பாக நீங்கள் வந்து அண்ணாவுடைய செவ்வாழை தான் எல்லோரும் நல்ல கதை, நல்ல கதை என்ன சொன்னால் அது நல்ல கதையே கிடையாது. அவர் எழுதின கதையிலே வந்து மிக அற்புதமான ஒரு கதை, இந்து கொண்டு வந்த, இந்து பத்திரிகை கொண்டு வந்த மாபெரும் தமிழ் கனவில் வந்து கருப்பண்ணசாமி யோசிக்கிறார் ஒரு கதை இருக்குது. அந்த ஒரே ஒரு கதை சொல்லி நான் முடிச்சிருந்த பேச்சு,
என்னென்னா ஒரு சாமி ஊர்வலம் போயிட்டுருக்கு. ஊர்வலம் போயிட்டுருக்கும் போது எங்கள் தெருவுக்கு ஏன் அந்த சாமி வரலன்னு ஒருத்தன் கேட்குறான். உங்கள் தெருவில் அந்த சாமி வராதுங்கிறான். ஒரே ஜாதி தான், ஜாதி வேறையாக கூட இல்லை. அது ஒரு சின்ன சந்தா இருக்கும், அந்த சந்துக்குள்ளே சாமி வராதுமோ, என் தெருவுக்கு வரா சாமி, அது என்ன சாமி வர முடியாதுன்னு மறிப்பான். ரெண்டு குரூப்புக்கும் சண்டையாகும், அடியில் தடாக இருக்கும். சாமியை ரோட்டில் போட்டு போயிடுவணும், போலீஸ் வந்து பூட்டு போட்டுரும். அப்போ பார்வதியும் பரமசிவனும் பேசிக்கணும். இதுதான் அந்த கதை. இது 1946 இந்து பத்திரிகையில் வந்து ஒரு கலவரம், இந்த கோயில் சம்மந்தமான கலவரத்தை பற்றி அவர் எதிர்ப்பார். பார்வதியும் பரமசிவனும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்ன நம்மளை இப்படி போட்டு போட்டானுவோ, இதாங்க மனுஷங்க, அவனுக்கு வேண்டுதல் இப்போ நம்மகிட்ட வந்து வேண்டுதல் இல்லை. அப்போ அதுக்கு ஒரு போலீஸ் ஒருத்தன் போட்டிருப்பாங்க செக்யூரிட்டிக்கு, அவன் வேறு ஓயாமல் பீடியை குடிச்சு குடிச்சு அந்த சாமி மூஞ்சியில் விட்டுகிட்டே இருப்பான். என்ன அப்படிங்களா, இப்போ நம்ம உலகத்தையே கட்டுப்படுத்துகிற நீங்கள் இந்த போலீஸ் சிகி பீடி குடிச்சிக்கனா இதை நிறுத்த முடியாதா? இப்போ நம்ம அவன் கட்டுப்பாட்டில் இருக்கோம், உலகம் நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போ அந்த பார்வதிக்கும் பரமசிவனுக்குமான இடையிலான உறவு இருக்கு இல்லையா, அந்த கலந்த உரையாடல் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது அறிவியல். என்னத்துக்காக மனுஷன் கடவுள்கிட்ட போகிறான், நான் பணக்காரன் ஆகணும், இல்லை என் பிள்ளைக்கு டாக்டர் ஆகணும், இல்லை எனக்கு ஒரு நோய் தீரணும் அப்படி, இல்லை சில பேர் வந்து எனக்கு இது எதிரி எதிரி இருக்கான் அவன் சாகணும் அப்படின்னு இருக்கா போகிறான், இல்லை நாடு நல்லா இருக்கு எவனா போய் வேண்டிருக்கான் சாமிகிட்ட, இல்லை அந்த ஊரில் மழை பெய்யல அப்படின்னு வேண்டுறானா, இல்லை. அப்போ இந்த உரையாடல் அவர் வந்து நிகழ்த்துறார். யார் நடத்துனார், அண்ணா இது நான் கதை, கருப்பண்ண சாமி யோசிக்கிறார்னு. இந்த உரையாடல் 2023 பொருந்தும். இன்றைக்கி இந்த சாமிகளால் ஏற்படக்கூடிய கலவரங்கள், பொதுவாக தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் வந்து சாமிகளாலும் மதங்களால் தான் கலவரங்கள் ஏற்படுது. அது ரெண்டு இல்லைனா இப்போ பெரும்பகுதி இங்கே கலவரங்களே குறைஞ்சிரும், ஒரு வேளை தேர்தலும் குறைஞ்சிடலாம் குறைஞ்சிரும். ஆக கதைங்கிறது வந்து எப்படி எழுதுறாங்க, அண்ணா எப்படி கதை இருக்காரு, இன்றைக்கி இப்படி ஒரு கதை எழுத முடியுமா, ஒருத்தர் எழுத முடியுமா? அப்போ சாமியுடைய யார் ஒரு பீடி குடிச்சிட்டே இருக்கிற ஒரு போலீஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உலகத்தை இயக்கக்கூடிய, உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கடவுள் எங்கே இருக்கா, இங்கே இருக்கார். அப்போது இவனுக்கு வந்து என்னைக்கு அடித்து திருந்தி இந்த சாமி என்னைக்கு அவுத்து விடுறானோ அன்றைக்கி தான் சாமிக்கு திருப்பி ஒரு வெளியே வரும். அப்போ சாமியுடைய நிலை என்னவாக இருக்குது, அப்போ இங்கே வந்து ஆட்கள் என்னவாக இருக்கான், இவங்களுடைய முரண் என்ன, இவங்களுடைய பகை என்ன. அப்போ இதில் என்ன இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சாமியை நடுப்புற வச்சுட்டு கட்ட கட்ட பேச்சில் பேசிக்கணும் ரெண்டு குரூப்பும், இது என்ன மயிர சாமி, இது என்ன சாமி அப்படின்னு பேசணும். அதெல்லாம் அதில் வரும், இதை சொல்ல முடியாது ஸ்டேஜில். ஆக ஒரு ஒரு கதை என்பது ஒரு சமூகத்தினுடைய மனச்சாட்சியாக விளங்குகிறது என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு கதை வந்து அண்ணா அவனுடைய கருப்பண்ண சாமி யோசிக்கிறார். இது 2023 பொருந்தும். அதே போன்று கலைஞருடைய சங்கிலி சாமின்னு ஒருத்தருக்கான், ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் சோத்துக்கே இல்லாமல் வயலில் ட்ரெயின் ஏறி போவான், ஒருத்தனுமே இல்லை, அவன் கூட ஒருத்தன் கூட போவான். ரொம்ப கடுமையான பசி வறுமையில் அவன் எங்கேயோ பஞ்சம் பிடிக்க போகிறான். பஞ்சம் பிடிக்கும் போது திடீர்னு வந்து ரயில் நின்றுடும். இவர் சாமி தான் ஒரு ஆபத்து வரும், இந்த சங்கிலியை பிடிச்சி இவர் தான் ஈத்தாரு அப்படின்னு சொல்லி இவன் இந்த சீசனே ஒரு கட்டுக்கதையை விடுவான். அங்கே இருக்கவங்களாம், ஆமாம் இவர் சாமியால் தான் இதெல்லாம் அந்த விபத்தெல்லாம் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் சாமி ஆகிடுவார். அவங்க இருக்க அந்த கோச்சலுக்கூடிய ஜனங்கள்லாம் அவர் வந்து கும்பிடுவாங்க. அப்புறம் எங்கள் ஊருக்கு வாங்க சாமி, எங்கள் ஊருக்கு வாங்க சாமி, எங்கள் ஊருக்கு வாங்க சாமி, ஒவ்வொரு ஊருக்காக கூப்பிட்டு போவாங்க. ஆக ஒரு சராசரி மனிதன் எப்படி சாமி ஆக்கப்படுறான், நம்முடைய முட்டாள்தனங்கள் எப்படி மனிதர்களை ஏமாற்றுவதற்கு, அவன் ஏமாத்தலை, நீ என்ன ஏமாத்து, நம்மளா போய் கெஞ்சிரும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பூசாரி போகிறான், என்ன இருக்கு, அவனா வந்து கூப்பிட்றான், எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, உன்னை பேய் ஓட்டணும், இவனா போய் கேட்குறான். ஆக இங்கே இந்த கருத்துக்களை பாருங்கள், அண்ணா எத விதமான கருத்துக்கள் சொன்னார், இங்கே கலைஞர் ஒரு கருத்தை சொல்கிறார். அப்போ சாமியார்கள், போலி சாமியார்கள் வந்து உண்டாயிட்டான் உண்டாயிட்டான்னு சொல்லணும், போலி சாமியார் உண்டாக்குறது ஜனங்க தான். அப்போ அந்த சாமியார் ரொம்ப பெரிய ஆளாயிடுவான். அப்போ அவனுடைய சிசியனுக்கு அந்த சாமிக்கு இடையில் நடக்கக்கூடிய உரையாடல், அது ஒரு செட்டியார் வீட்டில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது, இது எப்படி ஒரு சமூகத்தினுடைய முழு மனச்சாட்சியாக முழு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கதையாதுனாங்கிறத பார்க்க முடியும். இப்போ இப்படி சொல்லிக்கிட்டே போக முடியும். இந்த கதைகள் அண்ணாவுடைய கதையாக இருக்கலாம், கலைஞருடைய கதையாக இருக்கலாம். இந்த தமிழ் சிறுகதையில் வந்து சிறுகதை மன்னன் எஸ்எஸ் தென்னஸ் ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கி 2023 சிறுகதை எழுதக்கூடிய எத்தனை எழுத்தாளர்கள் தெரியும் அவர், அவருடைய குந்தமன் துறவுங்கிற ஒரு கதையை படிங்க. இன்றைக்கி 23 இன்றைக்காக போய் படித்து பாருங்கள். உண்மையிலே திராவிட இயக்க எழுத்தாளருடைய கதை நல்ல கதையாக கெட்ட கதையான்னு சொல்லு, படிச்சுட்டு சொல்லு, ஒன்றுமே எழுதலைன்னு சொல்லு, முட்டாள்தனமாக இருக்கான்னு கூட சொல்லு, மனசாட்சியோடு ஏற்றுக்கிறோம். எஸ்எஸ் தென்னரசனுடைய குந்தமன் துறவு கதை படி, டி கே சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு,
டி கே சீனிவாசனுடைய கதைகளை படித்து பாருங்கள். டி கே சீனிவாசனுடைய கதைக்கு சாகித்ய அகாடமி இந்திய இலக்கிய சிற்பிகள்னு ஒரு புத்தகமே போட்டிருக்கு. அப்போ திராவிட இயக்க எழுத்தாளர் இல்லையா அவர், திராவிட இயக்க எழுத்தினுடைய மதிப்பை உணர்ந்து தான் சாகித்ய அகாடமி வந்து இந்திய இலக்கிய சிற்பிகளை ஒரு ஆள் இருக்கார் திராவிட இயக்க எழுத்தாளர், அவருடைய கதைகள் படித்து பாருங்கள். அதே மாதிரி வந்து இளமை பித்தன் ஒருத்தர் இருக்காது, ஆலங்காட்டு காளின்னு ஒரு கதை இருக்குது. நான் எல்லா கதைகளும் படிச்சிருக்கேன். இந்த நான் சொல்லக்கூடிய 11 மிக முக்கியமான சிறுகதை எழுத்தாளர், திராவிட இயக்க சிறுகதை எழுத்தாளருடைய எல்லா கதைகளும் நான் படிச்சிருக்கேன். எல்லா கதைகளையும் இங்கே சொல்ல முடியாது. ராம அரங்கண்ணனுடைய ஒரு கதையை படிங்க, ஏவிபி ஆசித்தமியனுடைய ஒரு கதையாவது படிங்க, கடிதம்ங்கிற கதை எதுங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு கதை, அந்த கதையில் என்ன தெரியுமா, எதிரில் ஒரு பொண்ணு இருக்கும், எதிர் வீட்டில் ஒரு பையன் படிச்சுட்டு இருப்பான், அந்த பிள்ளைக்கு ஒரு கடிதம் கொடுப்பான், காதல் கடிதம். அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஒரு காதல் கடிதம் கொடுக்கும், தம்பி உன்ன மாதிரி நான் உணர்ச்சி வசப்பட்டு காதல் பண்ண விரும்பலை, நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கதை கடிதம். இது என்னன்னா, அந்த காலத்தில் இந்த பெண்களை வந்து இதை புனிதமாக கற்பிதமாக அழகு நளினமாக எழுதலை, நான் படிக்க போகிறேன்டா முட்டா பையனை எழுதி கொடுத்தது. அதே மாதிரி கலைஞர் ஒரு வசனம் ஒரு படத்தில் வரும், தமிழ் சினிமாவிலேயே கதாநாயகனை பார்த்து கதாநாயகி முட்டா பையன் சொன்னது கலைஞர் என்ன வசனத்தில் தான். இந்த அவன் சாக போவான் சிவாஜி கணேசன் பராசக்தியில், பண்டரி பாய் நினைக்கிறான் அந்த கதாநாயகி, ஏன் அறிவு இருக்கா நீ எதுக்கு போய் சாக போகிற, பணம் தொலைஞ்சு தொலைஞ்சா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமா வரலாற்றில் இப்போ பெரிய பிரம்மாண்டமாக சினிமாலாம் வந்தாச்சு, ஆனால் ஒரு சினிமாவில் கூட கதாநாயகனை திட்டி ஒரு கதாநாயகி பேசின வசனம் கிடையாது. அது பர அந்த இடத்துல தான் இருக்குது, கலைஞருடைய வசனம் தான் அது. ஆக தமிழ் திராவிட இயக்கம் வந்து பெண்களுடைய கல்வியில் அவங்க எப்படி வாழணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி வாழ்க்கையை அமைக்கணும், வாழ்க்கையை முறை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை மரபை முத முதல்ல அவங்க 2000 ஆண்டுகளில் திராவிட இயக்கம் தான் உருவாக்குச்சு, திராவிட இயக்க இலக்கியம் தான் உருவாக்குச்சு கடிதம்ங்கிற அந்த கதையில். அதே போன்று நீங்கள் ராதா மலான் மணவாளன் கடவுளால் ஆகாதுங்கிற ஒரு கதையை படித்து பாருங்கள். தில்லை மறை முதலன் ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவருடைய காலை நிலவுங்கிற கதையை படித்து பாருங்கள். ராம அரங்கண்ணல் இருக்கார், இளமை பித்தன் ஊத்திருக்காரு, மிக முக்கியமான ரைட்டர்ஸ். அதே போன்று எஸ்எஸ் தென்னசுடைய மிக முக்கியமான கதை பூனை தூங்கிய புலி மரம்ங்கிற கதை. அதே போன்று முரசொலின் மாறன் ஒரு முக்கியமான சிறுகதை எழுத்தாளர் அப்படின்னு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும். சினிமாவில் நடக்கக்கூடிய அன்றைக்கு அவர் கதை எழுதக்கூடிய காலத்திலேயே தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய அட்டு ஊழியங்கள் குறித்து முரசொலின் மாறன் எழுதிய கதைகள் எல்லாம் இருக்கிறது. இங்கே வந்து அவங்களுக்கு என்ன திராவிட இயக்க எழுத்தாளருடைய எழுத்தினுடைய மதிப்பு என்பதுன்னா, சமகால வாழ்வுதான் சமகால இலக்கியம் என்ற ஒரு கொள்கையோடு எழுதியவர்கள், சமகால சிக்கல்கள் தான் சமகால இலக்கியமாக இருக்க முடியும் என்கின்ற நோக்கத்தோடு கொள்கையோடு உறுதியோடு எழுதியவர்கள். இந்த இலக்கியங்களை எல்லாம் படிக்காமல் தனி மனித புலம்பலை, தனி மனித கதையை, தனி மனித வாழ்வை எழுதுவது இலக்கியம் இல்லை. பொது சமூகத்துடைய வாழ்வை, பொது சமூகத்துடைய துயரத்தை, பொது சமூகத்துடைய கண்ணீரை காயத்தை எழுதுதான் இலக்கியம். அந்த காயத்தையும் கண்ணீரையும் ஜனநாயகத்தன்மையோடு எளிய மனிதர்களையும் கதாநாயகனை ஆக்கி காட்டி தமிழ் இலக்கிய மொழியையே மாற்றியவர்கள். அதற்கு முன்பு உங்களுடைய தமிழ் இலக்கிய மொழி என்னவாக இருந்தது, திராவிட இயக்க எழுத்தாளர்கள் எழுதிய பிறகு தமிழ் மொழியினுடைய மாற்றம் என்னவாக இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் எழுதுகிறீர்கள் இந்த மொழி, நவீன மொழி என்பது திராவிட இயக்க இயக்க இலக்கிய இயல் கொடுத்தது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. நவீன எழுத்தாளர்கள் என்ற கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வணக்கமாக விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி